திரு ராமமணிவன் அவர்கள். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லும்போது கூட நான்காவது உலகப்போர் குச்சிகளாலும் கற்களாலும் தான் நடைபெறும் அப்படின்ட்டு இந்த மூன்றாவது உலகப்போருடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அப்பயே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒன்று, பல ஆண்டுகளாக நட்புறவு இருக்கக்கூடிய இராணுவ ஆயுதங்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற ரஷ்யாவுடைய இந்த நட்புறவை வந்து இந்தியா பேணுமா, அல்லது சீனா ஆதிக்கம் வந்து இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது, இந்த நிலையில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு பெரிய பகை ஏற்படுத்தணுமா, அதனால் வந்துட்டு அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம கொஞ்சம் அப்படியே சேர்ந்தே இருக்கணும்னு நினைக்குமா, எந்த ஒரு நிலைப்பாடை வந்து இந்தியா எடுக்கும், ஒரு அரசியல் ஆய்வாளராக நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புவது என்னென்றால், இது இந்த போர் எந்த வகையில் போர் நிறுத்தத்திற்கான இந்தியா தன்னுடைய பங்காற்றல் இருக்கும் என்பது தான் முதல் கணிப்பாக இருக்கும். ஏனெனில் இதில் வந்து ஒரு இரண்டு பிரிவுகளாக வந்து மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா சீனா என்ற ஒரு அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போர் நிறுத்தத்தின் மூலமாகத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய முக்கிய பங்காற்றல். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த போர் நிறுத்தத்தின் ஊடலாக ஒரு மத்தியஸ்தம் என்ற ஒரு புதிய தகுதியினை இந்தியா பெறக்கூடும். அது வந்து ஒரு ராஜதந்திர ரீதியாக கூட கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து 1970-75களுக்கு பிறகு வந்து இந்தியா உலக அரசியலில் அத்தகைய ஒரு பணியினை வந்து விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கின்றது. ஒரு அது வந்து 1991-1990களுக்கு பிறகு வந்து முழுமையாக அது படிப்படியாக அமெரிக்காவின் சார்பு நிலை எடுத்த பிறகு திரும்பவும் இப்பொழுதுதான் ஒரு ஒரு வேறொரு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு கோணத்தில் பார்க்கின்றோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது வந்து இந்தியா ரஷ்யாவை விட்டும் வெகு தூரம் சென்று விலகிவிட முடியாது. காரணம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நீண்டகால ஒரு புரிதலும் ஒரு அரசியல் ராஜதந்திரம் அது இராணுவ உறவுகள் நீண்டகாலம் இருக்கின்றது. அதே போல் அமெரிக்காவுடனான உறவு கூட இப்பொழுது நாம் முக்கியமாக பார்த்தாலும் கூட, ஆனா மேற்கத்திய நாடுகள் இந்த ஒரு போர் சூழலில் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். ரஷ்யா இந்த போரில் முழுமையாக வந்து ஒரு முழுவீச்சில் போர் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதை நாம் அனைவரும் பார்க்க முடிகின்றது. மேற்கத்திய நாடுகள் இதுவரையில் எந்த ஒரு நாடும் அது ஆயுதங்கள் அளிப்போம், அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்காக வந்து தடைகளை பொருளாதார தடைகளை கொண்டு வருவோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எந்த ஒரு நாடும் வந்து இந்த நேட்டோவில் இருக்கின்ற உட்பிரிவில் இருக்கின்ற அத்தகைய ஒரு பிரிவு சார்ந்த அவர்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்வோம் என்று, ஏனென்றால் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இதுவரையில் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நேரடியாக உதவ முடியாது. இது வந்து தெளிவான ஒரு நிலை. இராணுவ ஈடுபாடு என்பது மேற்கத்திய நாடுகள் இந்த நிலையில் அவர்கள் பார்க்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் உக்ரைன் இந்த போரினை நடத்துவதற்கு அவர்கள் ஆயுதங்கள் அளிப்பதாகவும், அதோடு அயல் உலகத்துக்கான ஒரு நிறைய உதவிகள் செய்வதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் ஊடலாக உக்ரைன் தன்னை பாதுகாக்க முடியாது. அது பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வருவதன் மூலமாகவும், ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அளிப்பதன் மூலமாகவும் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒரு ஆழமான ஒரு பாதுகாப்பு தர முடியாது. ஆதலால் உக்ரைனும் அதோடு மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா இந்த போரினை நிறுத்துவதற்கு எத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க கூடும் என்பதும், எந்தெந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த கோரிக்கைகளை நிராகரிக்க வேண்டும் என்பதை அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு விவாதம் உருவாகுமேயானால் மேற்கத்திய நாடுகளில். ஆனால் அதை விட்டு இவர்கள் இந்த போரினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது, இந்த போரினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது யார் போரிடுவது? உக்ரைன் தான் போரிட வேண்டும். உக்ரைனுக்காக அமெரிக்காவோ அல்லது ஜெர்மனியோ அல்லது ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்தோ பிரான்ஸோ யாரும் போரிடப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அந்த நாடு தன்னைத்தானே ரஷ்யாவின் இராணுவ ஆதிக்கத்தின் இராணுவ வீச்சின் கீழ் எவ்வாறு தன்னை பாதுகாத்தல் முடியும்? ஆதலால் ஒரு அரசியல் தீர்வை நோக்கித்தான், இராணுவ அரசியல் தீர்வை தான். அதே சமயத்தில் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள், நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் ஆயுதங்களை விடப்போவதில்லை, ஆயுதங்களை நிராகரித்து நாங்கள் ஒரு அரசியல் தீர்வாகும். ஆனால் அது வந்து ஒரு இராணுவ இத்தகைய சூழலில் அவர் கூறலாம், இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல். ஆனால் சுத்திவன் என்ற சூழல் ஒரு கீவ் நகரமும் 2-1 நாட்களில் நாளை காலை நாளை மத்திய நேரத்திற்கு கீவ் இன்னும் ஒரு 20 தொலைவில் தான் கீவ் நகரம் ரஷ்ய படைகளின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இதில் ஆக்கிரமிப்பு ஒரு தற்காப்பு என்ற நிலையை கடந்து ஒரு அரசியல் வெளிப்பாடுகள் தான் இதில் பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு உலக அரசியலில் இது வந்து இந்த நடைமுறைகள் அப்பொழுது ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறும். இந்த இவர்கள் வைக்க போகின்ற கோரிக்கைகளின் முக்கியமான பிரதானமாக வந்து
நேட்டோ என்ற கட்டமைப்புகள் எப்பொழுதும் உக்ரைன் செல்லக்கூடாது. இரண்டாவதாக வந்து ஐரோப்பிய நாடுகளின் கட்டமைப்பில் கூட அவர்கள் விலகி நிற்க வேண்டும் என்ற இரண்டாவது பாய். மூன்றாவது, டான்பாஸ் என்ற பகுதியில் இருக்கின்ற இரண்டு பிரதேசங்களையும் அவர்களும் உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற பார்வையை அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் இந்த கோரிக்கை வேண்டும். இதில் எதை தேர்வு செய்வார்கள், எதை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பது ரஷ்யாவுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில் டான்பாஸ் பகுதியில் இருக்கின்ற பிரதேசங்களை அவர்கள் அங்கீகரிக்க போவதில்லை. அதில் உக்ரைன் அந்த நேரத்தில் வந்து எந்த கோரிக்கை அங்கீகரிக்க வேண்டும், குறிப்பாக வந்து அந்த நேட்டோ என்ற கூட்டமைப்பில், ராணுவ கூட்டமைப்பில் செல்ல வேண்டாம் என்று ஒரு நிலைப்பாட்டினை தெரிவிக்குமே ஆனால் செல்ல தற்காலிகமாக நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது, ஆனால் ரஷ்யாவிற்கு முக்கியமான ஒரு பிரதானமாகும், ரஷ்யா இந்த ராணுவ ரீதியாக சென்று அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தின் விளடிமிர் ஜெரன்ஸ்கியை வந்து பதவியிலிருந்து தூக்குவது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தடுமாற்றத்தை உருவாக்கலாம் நினைப்பது அது ஒரு தவறான ஒரு வழியில் செல்லிவிடும். என்னை பொறுத்தவரையில் இருந்து இந்த போர் நிறுத்தத்திற்கு கோரிக்கைகளை பற்றி ஒரு பரிணாமம் வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த போர் நிறுத்தம் என்பது இரண்டொரு நாட்களில் ஒரு முழு வீச்சாக பேச்சுவார்த்தையில் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். அது வந்து பெலோரஸ் இந்த நாட்டிலும் இருக்கலாம், அல்லது வார்சா பகுதியிலும் இருக்கலாம். வார்சாவில் செல்வதற்கு வந்து ரஷ்யாவிற்கு நிறைய காரணங்கள் வந்து தடுமாற்றம் இருக்கலாம், அல்லது வந்து பெலாரஸ் செல்வதற்கு வந்து இவர்கள் உக்ரைன் பகுதிகளுக்கு உக்ரைன் தலைமைக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தத்தான் வேண்டும். கண்டிப்பா உங்களுடைய முதல் பார்வை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களாகட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்காவினுடைய கருத்தை பிரதிபலிப்பதாக தான் எல்லா ஒரு விஷயமும் செயல்பட்ட மாதிரி இருக்குது. அப்போ ரஷ்யா கிட்ட சொல்கிற அளவுக்கு எதுவும் ஒரு நியாயமான விஷயமே இல்லையா? இல்லை, இதில் வந்து நியாயம் அல்லது அமெரிக்காவின் தரப்பு என்று வந்து ஊடகங்கள் வந்து பெருவரையாக மேற்கத்திய நாடுகளின் கைப்பிடியில் தான் இருக்கின்றது. உலகளாவிய ஒரு பார்வையும் நீங்கள் சொல்லு கருத்து. அதோடு மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் பார்வையில் வந்து இந்த உக்ரைன் என்ற நாட்டு வந்து அது ஒப்பந்தம், அது 1991 பிறகு அவர்கள் பிரிகின்ற பொழுது சோவியத் யூனியன் ரிபப்ளிக் என்று சொல்லப்படுகின்ற தனி நாடுகளாக பிரியும் பொழுது இந்த நாடுகளில் வந்து எந்த அளவிற்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கமும் இருக்க வேண்டும் என்றக்கூடிய ஒரு வலிமையும் வல்லமையும் ரஷ்யாவுக்கு இருக்கின்றது. அதை வந்து ஒரு அங்கீகரிக்க வேண்டும். உலக நாடுகளில் வந்து எல்லாமே மேற்கத்திய நாடுகளில் சொல்லும் பொழுது கூட அவர்கள் சொல்லும்போது ஒரு நாட்டினை தாக்கினால் கூட எல்லா நாடுகளையும் தாக்கியது போல் தான், மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி. அத்தகைய ஒரு உலக நியமத்தை சொல்லும் பொழுது அதே நியமம் வந்து அது ரஷ்யாவிற்கும் பொருந்தும். நான் இந்த கருத்து சொல்வது வந்து இந்த போரினை ஆதரிக்கிறேன் என்று கிடையாது. ஆனால் இதில் இருக்கின்ற ஒரு அரசியல் உண்மை என்னவென்றால் ரஷ்யாவின் தரப்பில் இருந்து பார்க்கும் பொழுது வந்து உக்ரைன் என்ற பகுதியை வந்து அவர்கள் மேற்கத்திய நாடுகளின் கையிருப்பிலோ அல்லது ஆதிக்கத்திலோ விழக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியல் பிணைப்பு மட்டும், அவர்கள் சரித்திரம் பூகோளம் கலாச்சார ரீதியாகவும் பல 100 ஆண்டுகளாக பல 100 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இதை வந்து இதே நியமத்தை வந்து நீங்கள் தென் அமெரிக்க பகுதியில் சென்று ஒரு அது கரிபிய தீவுகளாக இருக்கட்டும், தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், அது வந்து சோவியத் ரஷ்யாவோ அல்லது வேறு நாடுகளோ சென்று அந்த பகுதியில் இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலையீடு இருக்குமேயானால் நிச்சயமாக அமெரிக்கா அது இருக்கும். அது வந்து இந்த இத்தகைய ஒரு எல்லா நாடுகளும் இந்த ஒரு புரிதல், அடிப்படை புரிதல் இருக்கின்றது. இந்த புரிதலையும் கடந்து குறிப்பாக ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக வந்து 1900 இந்த சூழலில் புதிய நூற்றாண்டில் வந்து இதில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி பார்க்கலாம். ஏனெனில் ரஷ்யாவை வந்து நீண்ட காலமாக 20-25 ஆண்டுகளாக ஒரு பலவீனமான சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ஒரு பலவீனமான நாடாக பார்க்கப்பட்டதும் இப்பொழுது வந்து அமெரிக்க மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து சீனா தான் பிரதானமான ஒரு எதிரிய நாடாகவும், அதோடு எதிரி என்று சொல்லும்போது சீனா வந்து ராணுவ ரீதியாக உலக பரவலாக எத்தகைய ஒரு ராணுவ கட்டமைப்பையோ ராணுவ ஈடுபாடுகளையோ மேற்கொள்ளாது. அது சீனாவின் அரசியல் ராஜதந்திரம். அதோடு சீனா பொருளாதார ரீதியாகத்தான் மேற்கத்திய நாடுகளை சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்று முனைப்பிலும் அப்பொழுது ராணுவ ரீதியாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு எதிரலையில் நிற்க வேண்டிய ஒரே நாடு சோவியத் ரஷ்யா தான். ஆதலால் ரஷ்யா என்ற ஒரு நாடு வந்து தன்னுடைய ஒரு பகுதியில் பிரதேசங்களில் அது தன்னுடைய ஒரு நிலப்பரப்பில் அதனுடைய வீச்சில் இருக்கின்ற நாடுகளை எந்த ஒரு நிலையிலும் கூட
மேற்கத்திய நாடுகளுக்கோ அது ஐரோப்பிய யூனியன் என்ற பகுதியில் சென்றாலும் கூட நேட்டோ என்ற கட்டமைப்பில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அதை வந்து இரண்டு பகுதிகளும் இரண்டு நாடுகளுமே புரிந்து கொள்வதுதான் அந்த நாடுகளின் அமைதியும், குறிப்பாக உக்ரைன் நாடு உக்ரைன் சுதந்திரத்தை இழந்து அதை ரஷ்யாவின் பாதுகாப்பினை கூட பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் உக்ரைனின் சுதந்திரமும் அவசியம், அதோடு மட்டுமல்லாம் ரஷ்யாவின் பார்வையும் இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஏனெனில் உண்மை என்று உலகத்தில் சொல்லும் போது ஒரு பக்கமே கிடையாது, உண்மைக்கு பல பக்கங்கள் இருக்கின்றன. ரஷ்யாவுடைய இந்த இல்ல ரஷ்யாவுடைய இந்த நோக்கத்துல வந்து உக்ரைன் பலியாகிடுச்சு நம்ம சொல்லலாமா? உக்ரைன் பலியாவதற்கு வந்து அதை பலியாவது என்பது வந்து எவ்வாறு உக்ரைனை வழி நடத்துகின்றார்கள் அரசியலை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு போர் என்பது வந்து ஒரு உண்மை. இப்பொழுது இதை வந்து விலக்கி பார்க்க முடியாது. போர் சூழலில் இருந்து போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது இந்த போர் எத்தனை காலம் நடக்கும், எத்தனை எது காலம் வரை நடத்தப்பட வேண்டும் என்பதை வந்து ரஷ்யா தீர்மானிக்கும். இதுதான் இருந்த ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதாவது 1962 கூட வந்து நமக்கு ஒரு ஒரு துயரமான ஒரு சம்பவம், சீனாவுடன் போரிட்ட பொழுது சீனா தான் அந்த போரை தீர்மானித்தது. எப்பொழுது இந்தியாவிற்கு எதிராக போர் இயக்கப்பட வேண்டும், எப்பொழுது நிறுத்தப்பட வேண்டும், போர் நிறுத்தத்தை சீனாவே அறிவித்தது. அப்பொழுது நம்மால் தீர்மானிக்கவே முடியவில்லை. அத்தகைய சரித்திரத்தை நமது நாடும் சந்தித்திருக்கின்றது சீனாவிற்கு எதிராக. இப்பொழுது வந்து பிறகு 1962 பிறகு இந்தியாவின் வலிமையும் வல்லமையும் வேறு கோணத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே ஒரு நிலையிலிருந்து உக்ரைன் இப்பொழுது வந்து போர் எப்பொழுது நிறுத்தப்படும் என்று உக்ரைனால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் போர் எவ்வாறு நிறுத்தப்பட வேண்டும் என்பதை உக்ரைன் தீர்மானிக்கக்கூடும். அதை எந்தெந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த கோரிக்கைகளை மறுக்கும் பொழுது எத்தகைய விளைவுகள் நிற்கும் என்பதைத்தான் உலக அரசியலில் நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். நிச்சயமாக திரு ராமமணிவனன், உங்களுடைய கருத்துக்களை நிறைவு கருத்தில் நீங்க சுருக்கமா பதிவிடலாம். நன்றி. என்னை பொறுத்தமட்டு இன்றைய ஒரு சூழலில் வந்து மேற்கத்திய நாடுகளின் உந்துதலின் ஊடலாக வந்து உக்ரைன் இந்த தொடர் போர் நிலையில் செல்வதும், ரஷ்யா மிகப்பெரிய அளவில் போர் என்ற ஒரு வீச்சின் உக்ரைனின் ஒரு ஒரு நிழல் கொண்டு போக செல்வதும் இரண்டுக்கும் இடையிலான வந்து இந்தியாவுக்கு மிக முக்கிய பணி இருக்கின்றது. இந்த பணி வந்து மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அரசியல் உலக அரசியலில் இந்தியாவுக்கு ஒரு பங்கு இருக்கின்ற நினைக்கின்றேன். அதன் ஊடலாக வந்து இரண்டு தரப்பினருக்குமே ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக இந்தியா, நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இந்தியா இயங்கலாம் என்ற நம்பிக்கை. காரணம் என்றால் இது ரஷ்யாவின் இந்தியாவின் பங்கினை அங்கீகரிக்கும், மேற்கத்திய நாடுகளின் கருத்துகளையும் கூறுகளையும் எடுத்து செல்வதற்கு கூட ஐரோப்பிய யூனியனில் எந்த நாடுமே கிடையாது. அதனால் இந்த நிலையில் பிரான்ஸ் என்ற ஒரு நாடு இயங்கலாம். ஆனால் பிரான்ஸ் இன்றைய நிலையிலிருந்து காலையில் அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஆயுதங்களும் இந்த போரினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஜெனரல்ஸ்கி கூறியதால் அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி சென்று விடுகின்றார்கள். இப்பொழுது இந்தியா மிக முக்கியமான ஒரு நிலையிலிருந்து இரண்டு தரப்பினருக்கும் மத்தியஸ்தம் என்பதை விட இந்த போர் நிறுத்தம், அதோடு வகையிலான இந்த போர் எந்த வகையில் நிறுத்தப்பட வேண்டும், ஏனெனில் போரினை நிறுத்துவதற்கு கூட மிக மிக முக்கியமானது என்னவென்றால் போர் எத்தகைய நிலையில் நிறுத்தம் கொண்டு வரப்படுகின்றது முக்கியமாகும். ஆதலால் அத்தகைய ஒரு கோரிக்கைகளை இந்த போர் நிறுத்தம் ஒரு அமெரிக்கான சூழலை இந்தியா உருவாக்கி தருவதற்கான ஒரு இயக்கத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய நினைவு பார்வை எடுத்துக்கிறேன் திரு